வெல்கம் டு ராம் ஏ டு இசட். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இருக்கும் பூவில் உள்ளாடி இருக்கக்கூடிய பூ மட்டும்தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். எடுத்து அதை ஒன்று ஒன்றா பிரித்து வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா நம்ம ஊசியில் வந்து கொறுக்க போகிறோம். ஊசியில் அதை வந்து ஒவ்வொன்றா கொறுத்துக்கோங்க. கொறுத்ததுக்கப்புறமா நமக்கு இது ஒரு பெரிய மாலையாக கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ அளவு கிடைக்குதோ அந்த அளவுக்கு கொறுத்துக்கோங்க. நான் இப்போ கொறுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அதுக்கப்புறமா விதை எடுக்காமல் ஒரு கொத்தாக மூணு பூ வச்சுக்கோங்க. அதை வந்து மாலையோட சுட்டி மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து பிள்ளையாருக்கு கட்டக்கூடிய மாலை, கணபதி ஐயாவுக்கு கட்டக்கூடிய மாலை. இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்படி ஈஸியாக கணபதிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து வேப்பலாரம் கட்ட போகிறேன். வேப்பலாரம் ரெண்டு மெத்தட்லாம் நான் கட்டுறேன். இது முதல் மெத்தடு. பூ கோர்க்குற மாதிரி நீங்கள் கோர்த்துக்கோங்க. கோர்த்ததுக்கப்புறம் ஊசியில் வந்து நூல் ரோஜா பூ இடையில இருந்தாலும், தெட்டி பூ இட்லி பூ இடையில கிடச்சாலும் நீங்கள் அதை கட்டிக்கலாம். வேறு எந்த பூ கிடச்சாலும் நம்ம கட்டிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பூ உங்களுக்கு அந்த மாதிரி கட்டிக்கலாம். அப்போ ஊசியில் வந்து நான் ஒரு ரோஜா பூவை கோர்த்து அந்த நூலில் வந்து கட்டுற நூலில் அப்படியே இழுத்து கட்டிக்கிறேன். மறுபடியும் பேப்பரை கோர்த்து வச்சு ஃபுல்லாக வச்சுருக்கேன். நான் முரத்தை சுற்றி வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, நூல் கட்டி வச்சுருக்கேன். அதை இழுத்து நம்ம மறுபடியும் ஆறுற மாதிரி பண்ணிக்கிறோம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க. அந்த இழுத்து அப்படியே சுற்றுறதுனால மாலை மாதிரி நமக்கு பின்னாடியும் வந்துடும். நமக்கு ஈஸியான மெத்தட் மாதிரி இருக்கும். நான் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி அடுத்தது வந்து நூலை வந்து கட்டி எடுத்தால் போதும். எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு ஒரு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வேப்பலையும் இப்போ இந்த மாலை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வேப்பலையும் எக்ஸோரா ஃப்ளவரம் வச்சு ஒரு மாலை கட்ட போகிறோம். இப்போ அந்த மாலையை கட்டுறதுக்காக நான் ஊசியில் நூல் கொடுத்துருக்குறேன். திக்காக தான் நூல் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வேப்பலையை உருவி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸோரா ஃப்ளவரையும் உருவி ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன் பாருங்கள். வச்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வேப்பலையை எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. வேப்பலையை ரெண்டாக மடித்து ஊசியை கொடுத்ததுக்கப்புறமா வேப்பலையை ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க. ரெண்டாக மடித்து எடுத்ததுக்கப்புறம் அதை ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஊசியில் கொடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, நான் மடித்து எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போது பார்த்திங்களா, ரெண்டாக மடித்து ஒரு ஊசியை கொடுத்து வச்சுக்கிறேன். அப்படி நிறைய கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே அப்படியே இழுத்து விட்டால் போதும், சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸோராவையும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்து எடுத்துப்போம். ஒன்று ஒன்றா கோர்த்துப்போம். ஒவ்வொரு ஃப்ளவராக எடுத்து கோர்த்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்புறமா நான் ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதையும் ரவுண்ட் ரவுண்டாக சர்க்கிள் ரவுண்டில் அந்த மாதிரி கொறுத்துக்கிட்டே இருங்க. கொறுத்து கொஞ்சமாக ஊசியாக பெரிய ஊசியாக இருக்கும் இல்லையா, ஈஸியாக இருக்கும். எவ்வளோ அளவு வேணுமோ, உங்களுக்கு நிறைய பூ இருந்துச்சுன்னா நிறைய கொறுத்துக்கலாம். எனக்கு கம்மியாக தான் பூ இருக்குது, அதனால் கம்மியாக கொறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேப்பலை மறுபடியும் கொறுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து கீழே நான் ரெண்டு நூல் விட்டுருக்கேன். அந்த ரெண்டு நூல்லாம் முடித்து போட்டு ஜாயின் பண்ணி அதை வந்து ஒரு நூலை வந்து கட்டி எடுத்துக்கிறேன். கீழே லாஸ்ட்டு அந்த மாலையில் வரேன்ல டிசைனிங், அந்த தான் இப்போ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுத்த செக்ஷன் ஆரம்பிச்சிட்டேன். நூலில் வந்து கொறுக்கிறதுக்கு ஒரு நூல் ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஒரு நூலில் கொறுக்க ஆரம்பித்தேன் மாலைக்கு. அதை வந்து கொறுத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாலை இந்த நூலில் கோர்த்துக்கலாம்னு. இப்போ தான் ஒரு நூல் கோர்க்க ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வேப்பலை கட்டி, அதுக்கப்புறமா எக்ஸோரா ஃப்ளவர் கட்டி, இட்லி பூ அப்படி கட்டி வச்சுட்டு மறுபடியும் வேப்பலை கட்டி அந்த மாதிரி வச்சுருக்கேன். கோர்த்து வச்சாச்சு. கோர்த்து வச்சதுக்கப்புறமா மறுபடி அந்த நூலில் வந்து நம்ம வேப்பலையை கோர்த்துக்குவோம். அதே அளவுக்கு நீங்கள் எவ்வளவு அளவுக்கு கோர்த்து வச்சுருக்கீங்களோ அதே மாடலில் கோர்த்துக்கிட்டு வாங்க. கோர்த்து எடுக்கும்போது கரெக்டாக கோர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே அளவோட கோர்த்துக்கோங்க. மறுபடியும் வேப்பலையை கோர்த்துக்கோங்க. நான் இப்போ முக்கால்வாசி கட்டிட்டேன். இப்போ வந்து கோர்த்து எடுத்துருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள்.
நான் இந்த மாதிரி கட்டி அடிக்கடி எங்கள் கோயிலில் கொடுத்துட்ருக்கேன், அவங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாலை எப்படி கோர்க்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் அதில் வந்து இந்த வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மூணு மாலையை நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.